யார் வேணாலும் லைனில் லென்த்து போடலாம், ஆனால் வேகத்தில் அசித்தூர் உம்ரான் மாலிக் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் கிரிக்கெட்டர் ஆனால் அஜித் தகரா பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி சொல்லியிருக்கு. சரி வாங்க என்ன சொல்லிக்கிறேன்னு பார்க்கலாம். உலகில் நிறைய பவுலர்கள் நல்ல லைனில் லென்த் ஆகியவற்றை பயன்படுத்தி பந்து வீசுகிறார்கள், ஆனால் சிலர் மட்டுமே 150 வேகத்தில் வீசுகிறார்கள். அது ஒரு ஸ்பெஷலான திறமையாகும். எனவே அந்த இயற்கையான திறமைக்கு நீங்கள் மதிப்பளித்து அவருக்கு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் அதிரடியான வேகத்தை கொண்டுள்ள அவருக்கு அறிமுக போட்டி மிக சிறப்பானதாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸில் பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் சென்டர் இருக்கிறார். அதை பற்றி டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஒரு மச்சு கூட போடல. ஓடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து சிறப்பாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல போனால் அவர் தான் ஆரம்பத்திலேயே சில விக்கெட்டுகளை எடுத்து போட்டி இந்தியாவின் கட்டுக்குள் வைத்திருக்க ஓட்டுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போட்டி நடைபெற்ற மைதானம் வித்தியாசமான அளவுகளை கொண்டிருந்த நிலையில் எதிரணி பேட்ஸ்மேன்கள் கடைசியில் நன்கு செட்டில் ஆகிவிட்டதால் தடுக்க நிறுத்த முடியவில்லை. ஆனாலும் டெவோன் கான்வோ, டாரன் மிச்சல் ஆகியவற்ற முக்கியமான வீரர்களை உம்ரான் மாலிக் தான் அவுட் ஆகினார். அந்த வகையில் அவர் சிறப்பான பந்து வீச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து அவர் சூப்பரான பந்து, ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் மேட்சாக வந்து அவரோட திறமையை வந்து காட்டிருக்காரு. நீங்கள் வந்து இந்த எந்த சீரீஸ் போனாலுமே வந்து நம்ம உம்ரான் மாலிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கூட்டு போய் அவங்க வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் கொடுத்தா தான் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டேங்க.